விவசாயத்தை அரசு துணியா ஆக்கிடுவோம்ட்டாருங்க. ஐயோ, ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வேலை. ஐயோ ஐயோ, எல்லாரும் காணொளி நேர்காணல் பேட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமில்ல. ஏன்னா நான் வேளாண்மை அரசு துளி ஆக்கிட்ட பிறகு ஏன்டா அந்த தென்னை மரம் உரம் பத்தல உருகுனேன். இந்த இந்த விவசாயத்தை கேவலமா பேசின வேறா அவனை கூட்டி வந்து உள்ள போட்டு மேலே நான்றா மேலா அதெல்லாம் வந்துடும்டா. உனக்கு தெரியுமில்ல இந்த ஹெவன் ஒரு படம் வந்துருக்கு, ஹெவன் மலையாள படம், தமிழ்லேயே மொழிமாற்றம் வந்துருக்கு. அது திடீர்னு என்னன்னு ஒருத்தர் உடல் அடைக்கிறது ஒரு குழாய் அடித்து மேலே தீக்கு வச்சு பற்ற வச்சு விடுறாரு, எரியுது. என்னங்க நீங்கள் ஒரு குழாய் அடித்து எரியுது? அதான்டா, டெட் பாடி அழிகிடுச்சுன்னா அதுலேருந்து மீத்தேன் வந்துருமிடாங்கிறாரு. அப்போ மீத்தேன் தயாரிக்கிறதுக்கு வழி இல்லை, இவங்கெல்லாம் உள்ளே போட்டு குழியை போட்டு மூடி குழாய் அடித்து மீத்தேன் எடுத்துகிட்டு போவோம், போக வேண்டியதானே. பைத்தியக்கார பயலுக்கு பிறந்த பைத்தியக்கார பயல்களா, தமிழ்நாட்டின் பால் பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்குடா, 3 லட்சம் கோடி. சுப்பிரமணிய சாமியே சொல்றார் பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு. இந்திய ஒன்றிய அரசு சம்பாதிக்கிற சம்பாத்தியமே மாட்டுக்கறி பீஃப் எக்ஸ்போர்ட். நான் சொல்லல, பிரதமரே சொல்றாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன். மாட்டுக்கறி ஏற்றுமதியிலும் மாட்டு பால் ஏற்றுமதியிலும் தான் இந்தியா அதிக வருமானம் அந்நிய செலாவணி ஈட்டுது. பரதேசே தெரிஞ்சுக்க, பரதேசே ரொம்ப அறிவு, அறிவு அப்படியே உங்களுக்கு தான் அறிவு. எங்களுக்கு மண்டைக்கில் மசாலாவும் களிமண் இருக்குன்னு நினச்சி தெரியாத பிச்சைக்காரப்பே. ஆடு மாடு வளர்த்தல், ஆடு மாடு வளர்த்தல், ஆடு மாடு வளர்த்தல் அவமானம். கறி திங்கும் போது நல்ல எலும்பா வாங்கி அப்படி கட்டிக்கும் போது, ஒரு எலும்பில்லாத கறியை அரக்கலோன்னு கேட்கும்போது, டேய் எல்லா மரக்கடையிலும் உப்புத்தாள் விற்குது, வாங்கி நாக்கு எழுத்து வச்சு தேய்ச்சி விட்டு விட்டு அது வக்கனையா சாப்பிடுது. அது கடைக்கு போய் ஹோட்டலுக்கு நெய் நெய் 2 கரண்டி விட்டு மொருகலா ஒரு தோசை, அப்படியே தோசை கரண்டி இருக்கலா வச்சு வெளுத்து விட்டா மாடு 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 வளர்க்க சொல்றாரு, ஆடு வளர்க்க சொல்ற வேற தேசி. ஒரு ஆடு விலை 26டா, உன்னை எவனாவது 26 கொடுத்து வாங்குவேனாடா பரதேசி. என்ன உனக்கு அறிவு இருக்க? ஒரு ஆடை வித்தா ஒரு அரசு ஊழியனுக்கு சம்பளம் கொடுத்துடலாம்டா. டேய் பால் முழுமையான உணவடா, எந்த திரவ உணவு குடித்தாலும் உனக்கு கழிவு வராது, பால் முழுமையான உணவே. மாடும் ஆடும் இருந்தால் எவ்வளவு பெரிய பஞ்சமும் என் இன மக்களை என் நாட்டு மக்களை நெருங்க விடாமல் என்னால் பாதுகாத்துற முடியும். குழந்தை 2 வயசு வரைக்கும் பாதாண்டா குடிக்குது, எப்படி அதுக்கு கழிவு வருது, மோசம் வருது? முழு உணவடா, எல்லா சத்தும் பால்ல இருக்கு. மாடு மேய்க்க சொல்லிட்டாரு, நீ மேய்க்க வேணாம் போ, நீ நாய் மெய், அப்படியே டவுசரை போட்டுக்கோ. தி ஸ்டாக் 24,000 பிச்சைக்கார பல வேறு. என்னடா படிக்கிறீங்க, என்னதான்டா படிக்கிறீங்க, என்னதான் படிக்கிறீங்க? ஒரு பரதேசிய அவர் என்ன படித்தார்? டேய் நான் எக்கனாமிக்ஸ் படித்தேன்டா, காமர்ஸ் படித்தேன். அவர் பிடிஆர் தியாகராஜ் வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டாரு. அவர் படிச்சுட்டு அவர் இலவசத்தை கொடுத்தே நாட்டை முன்னேற்ற போறார். அவர் இப்போதான் 50 வருஷமா முன்னேற்றின முன்னேற்றில தான் நாங்கள் இன்னும் இலவச அரிசிக்கு ரேஷன் கடையில் நிற்கிறோம். நீ இலவசமாக அரிசி கொடு, நான் பாராட்டுறேன். ஏ ஒரு மாதம் வேண்டாமடே, ஒரு நாள் வேணாம்ப்பா, ஒரே ஒரு நாள், ஒரு நாள் ரேஷன் அரிசியில் அரிசியை வாங்கிட்டு வந்த ஐயா ஸ்டாலின் வீட்டில், இந்த தம்பி தியாகராஜன் வீட்டில், அந்த அந்த அமைச்சர்கள் வீட்டில், இந்த எம்எல்ஏ எம்பிமார் வீட்டில், ஏய் ஒரு நாள் வேண்டாம், ஒரு வேலைடா, ஒரு வேலை சோறாக்கி சாப்பிட்டுங்கடா அந்த அரிசியே சாப்பிட்றா பார்த்துருவோம். ஏய் இன்னும் எங்கள் ஆத்தா இருக்கா அரணையில் இருக்கா, போய் கல்லு எப்பா ரேஷனில் அரிசி வாங்கிட்டு இருந்தப்பா, அது கஞ்சி ஆகி இந்த மாட்டுக்கு தொட்டியில் ஊற்று, நான் பத்தாவட்டோட கலந்தே மூக்கை கொண்டு போக மாட்டேங்குதப்பா. சத்தியமாக பேசுனா என் தலைவர் மேலே ஆனையே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏமா நாத்தம் அப்பா நாத்தம், கோழிக்காவது போடுவோம்னு கருமத்தை நல்லா புடச்சிப்பிட்டு தான் போட்டேப்பா, கொத்த மாட்டேங்குதுப்பா.
ஏண்டா கோழி மாடு கொத்த திங்க பய நாத்தம் எடுத்து போறத மனுஷன் எங்களுக்கு இலவச அரிசி போட்டோம், இலவச அரிசி போட்டோம். ஏய் என்ன கொடுமை பாருங்க, நீங்க டெவலப் எப்படி கண்ட்ரோல் பாருங்க. முதல்ல 2 ரூபாங்க ஒரு கிலோ அரிசி, டெவலப் பாத்துக்கிறங்க ஐயா கருணாநிதி ஆட்சியில் 2 ரூபா. மாக்காயக்க தோழர்கள் பாடினாங்க, எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வீராங்கனை சானியா மிர்சா, எங்க நாடு வல்லரசு. விவசாயம் கிடக்குது தரசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம், ஏ மாதரம். நொந்தே நொந்தே சாகுறோம், எங்க நாடு ஆகுது வல்லரசு. அமெரிக்கா போலே ஆகிக்கிட்டு இருக்கு, இலவசத்துல போய்கிட்டு இருக்கு. தாலி இலவசம், தாலி 69 வயசா, 69 திருமணம் எப்படி நடந்தது? மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் அம்மையார் ஜெயலலிதா திருமணம் நடத்தி வச்சாங்க. இந்த மிக்சி கிரைண்டர்ல ஸ்டிக்கர் ஓட்டினால அதே மாதிரி மாப்பிள்ள பொண்ணு நெத்தியில ஓட்டியிருந்தான். ஏ சிரிக்காத பட இருக்க, பட இருக்கு. அம்மா ஜெயலலிதா வர நேரம் ஆயிடுச்சுன்ட்டு பொண்ணு மாப்பிள்ள மாறி மாறி உட்காந்து பேசிட்டு இருந்துட்டான். வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவனுக்கு பார்த்த பொண்ணு அங்க, அவனுக்கு பார்த்த பொண்ணு அங்க, அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருந்துருச்சு. திடீர்னு இந்த அம்மா வந்துருச்சு. இந்த மினிஸ்ட்ரி ஏற்பாடு பண்ணாலும் நிகழ்ச்சியான அம்மாவை காக்க வைக்க முடியாதுல்ல. தபக்கன் என்ன பண்ணா, ஏ வாமா வாமா உட்காருமா உட்காருமா சார், நான் அவர் ஜோடி சார், சார் இருமா அப்புறம் மாத்திக்கலாமான்ட்டான். உண்மையில நடந்துச்ச. ஏய் கல்லூரி விழாவுக்கு இந்த பள்ளிக்கூட விழாவுக்கு ஆண்டு விழா கூட்டி போவாங்க. சான்றிதழ் கொடுப்பாங்க, குடுங்கம்மா கொடுப்பான். கொடுக்கும்போது அங்க ஆசிரியர்கள் நிப்பாங்க, இந்த சான்றிதழ் மாறிடும். சரவணனுக்கு இளங்கோ சான்றிதழ் கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்தோன்னே அப்புறம் மாத்திக்குவாங்க சார். அதுதான் அவன் பொண்டாட்டி இவன் கூட்டிட்டு போக வேண்டியதான், இவன் பொண்டாட்டி அவன் கூட்டிட்டு போக வேண்டியதான். மானம் உள்ள தமிழினம். அப்புறம் 2 ரூபா அரிசி என்னாச்சு? அம்மா ஜெயலலிதா வரும்போது 1 ரூபா. இது டெவலப்புங்க, 2 ரூபாய்க்கு வச்சிருந்தா, 2 ரூபாய்க்கு வக்கு இருந்துச்சு. 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்கி போட்டாதான் சாப்பிட முடியும். இப்ப அது வளர்ந்து 1 ரூபாய்க்கு ஆயிட்டான். 1 ரூபாய்க்கு 1 கிலோ போட்டாதாங்க நாங்க சாப்பிட முடியும். டெவலப் ஆயிட்டோம்ங்க. அடுத்த தேர்தல் வந்துச்சு, அதுவும் இல்லடா இலவசம். ஏன் நல்ல டெவலப்? 1 ரூபாய்க்கு கூட வக்கில்லாத நிலைமைக்கு வளர்ந்துருச்சு தமிழ்நாடு. எது காரணம்? இலவசம். ஏய் படிச்சவெல்லாம் நிக்கிற போனஸ் சலுகை மானியம் இலவசம், இது நாளை தவிர இந்த 50 ஆண்டுகளில் ஒரு திட்டம் சொல்லிடுறான். நான் இறங்கி போறேன், இனிமே அரசியல் பேசலடா. கல்வியே கடன் வாங்கி படிக்கணும். மருத்துவம் காப்பீடு, ஐயா வந்தா கலைஞர் காப்பீடு, அம்மா வந்தா அம்மா காப்பீடு. உங்களுக்கு ஏது 10,000 ஏக்கர் வச்சிருந்து எதுவும் பரம்பரை ஜமீன் திவான்னு வித்துட்டு வந்தீங்களா? ஏது இந்த காசு ஏது பெருமக்களே? இலவசம் கொடுக்குறீங்க, வாங்கிதான் கரும்பு விட்டீங்களா? வாழைக்கு மண்ணணைச்சீங்களா? ஆடு மாடு மேய்ச்சி பால் வச்சு வித்தியலா? இல்லை தயிர் மோர் கடைஞ்சி வித்தியலா? இல்லை மாட்டுச்சாணத்தை தட்டி எர்ராட்டி போட்டு வித்தியலா? என்ன செஞ்சீங்க? ஒன்றும் புடுங்கலை. எங்ககிட்ட இருந்து புடிங்க, திருப்பி எங்ககிட்ட கொடுத்தீங்க. அவ்வளவு என் அப்பன் பெரியப்பன் சித்தப்பன் குடிச்சு கொட்டின காசு, 10th என் தலையை கடன் காட்டி கடன் வாங்கின காசு, அதுல இலவசம் தானே? வெள்ளத்தை நான் வச்சுக்கிட்டு இப்படி விரல்ட்ட தடவி வாய கட்டு, உனக்கும் கொடுத்துட்டேன்ல. நான் அடித்த கொள்ளையில் உனக்கு கொடுக்கிற பங்கு தான் இந்த இலவசம் ஓட்டுக்கு கொடுக்கிற காசு. என்ன நான் நேர்மையற்றவன்?
நான் நேர்மையற்றவன், என்னை கேள்வி கேட்கிற நேர்மை தகுதி உனக்கு இருக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? உன்னையவும் நேர்மையற்றவனாக மாத்தணும். இதாண்டா திராவிட ஆட்சி. திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல். மாடல் மாடல் என்னைக்கு ஆட்சி செய்து சொல்லுங்க? மாடல் மாறிடும், இந்த மாடல் இன்னொரு மாடல் வந்துடும். திராவிட ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியல, திராவிட மாடல், திராவிட மாடல் ஆட்சி. அதனால பாருங்க, இவங்க கூட சொன்னாங்க ஆட்சி செய்யல விளம்பரம் தான் செய்யுதுன்னு. மாடல் என்ன செய்யும், ஆட்சி என்ன செய்யும்? மாடல் விளம்பரம் தான் செய்யும். சோப்பு விளம்பரத்துக்கு வரும். இப்ப பாருங்க முதலமைச்சர் சதுரங்க விளையாட்டுக்கு மாடலாவல்ல, சரியா தானே சொல்றாரு? திராவிட மாடல் மிஞ்சிட்டாரு சல்மான்கான் ஷாருக்கான் எல்லாம் பிச்சை வாங்கணும். ஏங்க என்னங்க நீங்களே நடிச்சுட்டு கிடக்குறீங்க? அது இந்த விஸ்வநாதன் ஆனந்து அந்த தம்பி ஒருத்தவன் தானே, என்னடா தம்பி அவன் பேர், என்னடா பிரகானந்தா, அவன் வாயில நுழையாத பேரை வச்சுக்கிட்டு அவன் அவன் பிரகானந்தா. அதெல்லாம் ஒன்னொன்னு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு ஐயா. அங்கிட்டு விஸ்வநாதன் ஆனந்த் வர்றாரு, இந்த தம்பி வரான், ஐயா ரஹ்மான்லாம் வர்றாங்க. அதனால இனிமேல் நீங்கள் யாராவது விளம்பர படம் எடுக்கணும்னா ஐயாட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு வாங்கி அவரை மாடலாக பயன்படுத்துங்க. சிறப்பாக இருக்கும் திராவிட மாடல். கால கொடுமை, கால கொடுமை, சிக்கிக்கிட்டீங்க வசமா. அதனால உழைப்பிலிருந்து நீ வெளியேறுவதை கைவிடணும். எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கக்கூடாது, அதான் இழிவு. நீ கம்பி கட்டுற வேலை, கொத்தனார் வேலை, தச்சு வேலை, தேநீர் கடையில் டீ கிளாஸ் கழுவுறது கேவலம் நினைச்சா? ஏன்னா உனக்கு உள்ளூர்காரனுக்கு சாதி தெரியுது, இந்த சாதிக்கார பையன் எச்சு கிளாஸ் கழுவுறதா, இந்த சாதிக்கார பையன் இதை கழுவுறதா. ஆனா என்ன வேலை செய்யற? துபாயில போய் சேட்டுக்கு சேக்குக்கு கக்கு கழுவுற, ஆடு மாடு மேய்க்கிறது சீச்சி, அவன் நாட்டில் போய் அரபு நாட்டில் பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்கிறது, ஹோ ஹோ, காரணம் காரணம். எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது இழிவு. உழைக்கிறதுல பெருமை தான் இருக்கணும். நீ அந்த வேலையை விட்டு வெளியேறா, அந்த வேலை அப்படியே இருக்கு, அந்த வேலையை நிறைவு செய்வதற்கு ஆள் வேற ஆள் வர வேண்டியது இருக்கு. அவன் வேறு மாநிலத்தவனா இருக்கான், வேறு மொழிக்காரனா இருக்கான், அவன் வந்து அந்த வேலையை நிரப்பிட்டான்னா நீ உழைக்கிற திறனற்று போயிருவ, அவன் அந்த உழைப்பை ஈடுகட்டிடுவான், அவனை நீ பேக்க முடியாது, தவிர்க்க முடியாது. நீ வாயில் காவணல் இருந்து வீட்டு வேலைக்கு வேலை செய்யறவன் வந்து பெரிய பெரிய விடுதியில் படுக்கை விரிப்பவன், சாப்பாடு பரிமாறுபவன், வாயில் காவலன், எல்லா வேலையும் அவன் தான் செய்யறான். நீ வெக்கப்படுற, அசிங்கப்படுற, அதுதான் என்ன சொல்றது, உளவியல் நோய்ங்கிறேன். அந்த உளவியல் நிமிர்வு நமக்கு வரணும். எந்த வேலையும் செய்யலாம்டா, அது தப்பு இல்லை. நம்ம ஆடு மாடு மேய்ப்பதை அசிங்கம்ன்றான், ஆனால் டாஸ்மார்க் கடையில் எம்எஸ்சி எம்பிஏ படித்தவன் எல்லாம் சாராயம் ஊத்தி குடிக்கிறான், ஊத்தி கொடுக்கிறான் அப்படி, அது பெருமையா இருக்கா? படித்தவன் சுகி சுமோட்டோல உணவை கொண்டு கொடுக்கிறான், உணவை, அவனுக்கு என்ன வருமானம்? ஒண்ணும் கிடையாது, காசு இல்ல, வேலை இல்ல, சாப்பாடை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கறான். அவனுக்கு சாப்பாடை கொடுப்பவன் யார்? கடை முதலாளி. கடை முதலாளிக்கு சாப்பாடை கொடுப்பவன் யார்? விவசாயி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா தொலைக்காட்சியும் பாக்குற என் மகன்லாம் பெரிய மகன்லாம் பணியன்ல எழுதி போட்டிருக்கு, தம்பிகளே நமக்கு சோறு தான் முக்கியம்னு இங்கிலீஷ் எழுதி போட்டிருக்கு. நமக்கு சோறு தான் முக்கியம்ங்கிறது தமிழ் எழுத்து, இங்கிலீஷ் நமக்கு சோறு தான் முக்கியம். அன்னைக்கெல்லாம் விஜய் தொலைக்காட்சி பார்க்குறேன், இந்த தங்கச்சி பிரியங்கான்னு நினைக்கிறேன், அது அவள் பேர் என்னோட அந்த ராஷ்மிகா, இந்த சாமி பாட்டில் நடித்தாளா, அவளை வந்து கேட்குறா, நான் சொல்கிறத நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், சொல்லுங்கள், நமக்கு நமக்கு சோறு தான், சோறு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நீ விளையாட்டுக்கு சொல்கிற, உணர்ந்து சொல்கிற, கேளியாக சொல்கிற, ஆனால் சோறு தான் முக்கியம். அப்ப சோறு முக்கியம் என்றால் அதுக்கு விளைநிலமும் விவசாயி முக்கியம்.